திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் தடையை மீறி பலரும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சங்கரிடம் கேட்கலாம். சங்கர், வைகை ஆற்றங்கரையில மக்கள் கூடுவதை கட்டுப்படுத்த அதிகாரிகள் யாரும் அங்க இல்லையா? விஷ்ணு, இப்ப பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே உள்ள ஆஞ்சநேயர் கோயில் மிக பிரசித்தி பெற்றது. பழமை வாய்ந்த நூற்றாண்டுகள் கண்ட இந்த கோயில்ல வந்து ஆண்டுதோறும் ஆதி அமாவாசைகளுக்கு முதியோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம். இது ஆண்டாண்டு காலமாக நடந்து கொண்டிருந்தது. தற்சமயம் கொரோனா வந்து இரண்டாம் அலை குறைந்து மீண்டும் இப்ப அதிகரித்து வரும் காரணத்தினால தமிழக அரசு இப்ப வந்து 3 தினங்களுக்கு வந்து கோயில் ஸ்தலங்களில் அதிகமாக இந்த ஆடி அமாவாசை மட்டும் கூடப்படும் என்ற காரணத்தினால இதனால் தொற்றும் பரவும் என்பதனால் தமிழகத்தில் உள்ள புண்ணிய ஸ்தலங்கள் மற்றும் கோயில்களை வந்து மூட சொல்லி உத்தரவிட்டிருக்கிறது. இப்பொழுது தற்பொழுது பார்த்தோம்னா திண்டுக்கல் அருகே உள்ள நிலக்கோட்டை ஆஞ்சநேயர் கோயிலில் அதிகாலை 4 மணியில் மந்திரங்கள் ஓத புண்ணியவர்களுக்கு புண்ணிய ஸ்தானங்களானது வழங்கப்பட்டிருக்கிறது. இங்கு உள்ள இந்த காவல்துறை எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. அதே போல் பார்த்தோம்னா இந்த கட்டுக்கோப்பில் கொண்டு வரக்கூடிய அறநிலைத்துறைகள் பொதுமக்களுக்கு எந்த விழிப்புணர்வும் கொடுக்கவில்லை. மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக கோயில்கள் அடைக்கப்பட்டு இருந்தாலும் வைகை ஆற்றங்கரை ஓரத்தில் ஏகமான புரோகிதர்கள் முதியோர்களுக்கு புண்ணியஸ்தலம் கொடுக்கிறார். இங்கு கூடி கூடிய இந்த பக்தர்களை பார்த்தோம்னா யாரிடமும் முகக்கவசங்களோ எதுவுமே இல்லாமல் சூழ்நிலையில் இந்த ஆற்றங்கரையில் புண்ணியஸ்தானம் செய்துவிட்டு குளித்து வருவதனால் கூட்டம் கூட்டமாக காணப்படுவதால் இங்கு மேலும் தொற்று பரவக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலை இருக்கிறது. இதை பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் எந்த விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்படாத காரணத்தினாலும் மாவட்ட நிர்வாகம் முன்கூட்டியே இதை கட்டுக்கோப்பில் கொண்டு வந்திருந்தால் இந்த மாதிரி மக்கள் கூடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தொற்றை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இங்கு பார்த்தோம் என்றால் நிலக்கோட்டையில் அதிகமாக இப்ப தர்ப்பணம் செய்யக்கூடிய நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் மக்கள்கள் அலையலைக்காக இப்ப படையெடுத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலக்கோட்டை ஆஞ்சநேயர் கோயிலில் நிலவி வருகிறது. இதுக்கு நன்றி சங்கர், உங்களுடைய தகவல்களுக்கு. திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலவரம் என்ன என்பது தொடர்பாக தற்போது நாம் பார்த்தோம். இதைத் தொடர்ந்து ஆடி அமாவாசையை ஒட்டி நெல்லை தாமிரபரணியில் குளிக்கவோ தர்ப்பணம் செய்யவோ பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? விஷ்ணு, திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தாமிரபரணி தூங்கக்கூடிய பாபநாசம் முதல் தூத்துக்குடி மாவட்டம் கடல்ல கலக்கூடிய புன்னக்காயில் பகுதி வரைக்கும் தர்ப்பணம் செய்யக்கூடிய 150க்கும் மேற்பட்ட இடங்கள் இருக்கிறது. வழக்கமாக ஆடி அமாவாசை தை அமாவாசை காலங்கள்ல மக்களின் கூட்டம் அப்படிங்கிறது மிக அதிகமாக காணப்படும். வேத விற்பனர்கள் தாமிரபரணி கரையில் அமர்ந்திருந்து அதிகாலை முதலே இந்த தர்ப்பண நிகழ்வு அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்றக்கூடிய நிகழ்வாகத்தான் இருக்கும். ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாலய அமாவாசை காலங்கள் அப்படிங்கிறது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய உகந்த காலம். அவர்களோட இறந்த காலம், நமக்கு இறந்த நாள், அந்த தேதி திதி தெரியாதவர்கள் வந்து இந்த ஆடி அமாவாசை தை அமாவாசை காலங்கள்ல தர்ப்பணம் செய்வது வழக்கமான ஒன்றாக இருந்து வருகிறது. தற்போது கொரோனா தொற்று பரவல் இரண்டாம் அலையினுடைய தாக்கம் சற்று உயர்ந்து வரக்கூடிய நிலையில இதற்கு வந்து கடந்த 1ஆம் தேதி முதலே தாமிரபரணியில குளிக்கவோ இது போன்ற நிகழ்வுகளை நடத்தவோ கூடாது என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு இதற்கான உத்தரவை கடந்த 1ஆம் தேதியே பிறப்பித்திருந்தார். இந்த சூழல்ல பாபநாசம் முதல் புன்னக்காயில் வரைக்கும் உள்ள அனைத்து பகுதிகளிலும் தர்ப்பணம் செய்ய தடை விதிக்கப்பட்டு அதிகாலை முதலே காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இருந்த போதிலும் உள்ளூர் மக்கள் குளிப்பதற்கு அவர்கள் அந்த மக்கள் காவல்துறையினுடைய பாதுகாப்பு குறைவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் குளிக்கக்கூடிய நிகழ்வுகளும் நடந்து வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். நம்முடைய வந்த ஒரு நபர் வந்து வீட்டுல இது போன்ற தர்ப்பண நிகழ்வு அப்படிங்கறது வந்து நடத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர் வீட்டிலேயே தர்ப்பணம் செய்து கொண்டு ஆற்றில் இருந்து அந்த எள்ளும் தண்ணீரும் இறைத்து சென்ற காட்சியையும் பார்க்க முடிந்தது. இது போன்ற நிகழ்வும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கக்கூடிய காட்சி அப்படிங்கிறது இருந்து வரக்கூடிய நிகழ்வாகத்தான் பார்க்கப்படுகிறது. பாபநாசம் முதல் அதாவது பாபநாசத்துல மிக அதிக அளவுல மக்கள் கூடக்கூடிய நிலை அப்படிங்கிறதுனால அங்க வந்து முழுவதுமாக காவல்துறை தங்களுடைய பாதுகாப்பு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுபோல திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சொரிமுத்தையனார் கோவில் அப்படிங்கிறது பாபநாசம் வனப்பகுதிக்குள்ள இருக்கிறது. அங்கேயும் வந்து இந்த ஆடி அமாவாசைங்கிறது மிக சிறப்பான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அங்கேயும் செல்வதற்கு கோவில்களுக்கு செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவிலையும் தரிசனம் பொதுமக்களுக்கான தரிசனம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஒரு சில இடங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இது போன்ற நிகழ்வுகள் தர்ப்பணம் செய்யக்கூடிய நிகழ்வுகள் நடந்து வரக்கூடிய நிகழ்வை தான் நம்ம பார்க்க முடிகிறது. விஷ்ணு, நன்றி சிவமணி உங்களுடைய தகவல்களுக்கு.